ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன். நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் இந்த ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதக்கிப்போம். இந்த டைமில் கீரி வச்சுருக்க ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு சேர்த்து போட்டுக்கிறேன். நல்லா தக்காளி ஸ்மாஷர் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான மசாலா, மஞ்சப்பொடி, மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிப்போம். மஞ்சப்பொடி கொஞ்சம், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா கொஞ்சம், அண்ட் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக காரத்துக்கு, அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம நல்லா கலந்துப்போம். இதில் கொஞ்சம் தேவையான அளவு நான் தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். சீஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்ம யூஸ்வலாக எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூளும் நான் இதில் இப்போ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் மட்டன் மசாலா கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் குக்கர்லேயே தான் இன்றைக்கி நான் இந்த குழம்பு செய்ய போகிறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கறியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடிஷ்னலாக வந்து பொட்டேட்டோ ஒன்று ஆட் பண்ண போகிறேன். தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, அதையும் இதில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நாலு அஞ்சு விசில் வரைக்கும் இதிலே விட்டு நம்ம கறி குழம்பு கொதிக்க விடலாம். இந்த டைமில் நீங்கள் சால்ட்டு, காரம் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இப்போ நம்ம ஆட் பண்ணிப்போம். குக்கர் விசில் போட்டு முடியாச்சு. இது ஒரு 4 to 5 விசில்ஸ் வர வரைக்கும் நம்ம இதை குக்கரில் வச்சு எடுத்துருவோம். குக்கரில் பார்த்திங்கனாக்கா 4 to 5 விசில்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து குக்கர் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். விசில் அடங்கினதும் நல்லாவே கொஞ்சம் இதுவாக வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் நம்ம பெப்பர் பொடி பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் பொடி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. போதும், ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.